Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sendhilnadhan. Ippon namma cell, the unit of life la, size, shape and types of cells paakalam. So, size appadin paakumbodhu, cells apportha varaikkum, idhu vandhu bayangarama vary aayirukku. Adhukaga, eppadi vary aayirukku appadingiradha therinjikkaradhukaga, sila examples paakalam. Smallest cell, idhu exam la nalla paathukkeenga, smallest cell in exam la ketanga abdina, that is mycoplasma. Mycoplasma is a prokaryote. Adoda size vandu pathina 0.1 to 0.5 μm. So smallest cell vandu mycoplasma. Adhe smallest cell with the cell wall. With the cell wall abdin ketanga na, that is bacteria. Idoda size vandu pathina 3 to 5 μm in length. Length la vandu 3 to 5 μm varaikkum irukkalam. Smallest cell with cell wall. Cell wall oda irukkira smallest cell bacteria. Mycoplasma ku cell wall kedaiyadhu. So cell wall illada smallest cell yaarna mycoplasma nyabaga vechukenga. Option irukku, question kuduttaanga, which one of the following is the smallest cell appdinu. Option la mycoplasma illa bacteria mattum dhaan irukna, answer bacteria. Option la mycoplasma irukku, bacteria irukna, mycoplasma. Second type of question, which one of the following is the smallest cell with cell wall na, mycoplasma bacteria irukku. Rendu la edhu answer bacteria, ena mycoplasma ku cell wall kedaiyadhu. Okay. Next, largest cell nu paakumbodhu ostrich oda egg. Usually egg cell appdin vandutale adu larger cell la dhaan irukum. Nama kuda the human being la sperm avada several times vandu female la irukkudi egg larger a irukum. So egg cell eppovum larger a dhaan irukum. Adha egg ngiradhu single cell dhaan. Ostrich egg vandu largest cell a irukku. Ostrich bird theriyum illaya avanga egg. Next, longest cell nu paakumbodhu neurons, nerve cells vandrudhu. Human being la neurons oda length vandu 90 cm varaikku irukku. Adhe madri plants la length wise paakumbodhu longest cell ah namakku internodal cells of Chara irukku. Chara abdingiradhu oru algae, okay. இந்த கேரா அப்படிங்கிற ஆல்கேல 1 டு 10 சென்டிமீட்டர் லாங் இருக்கக்கூடிய செல்ஸ், இன்டர்னோடல் செல்ஸ், ரெண்டு நோடுக்கு இடையில இருக்க செல்ஸ் இருக்கு. அதே யூனிசெல்லுலார் ஆல்கே அசிட்டபுலேரியா, அசிட்டபுலேரியா அப்படிங்கிற யூனிசெல்லுலார் ஆல்கேலையும் செல் வந்து ரொம்ப லாங்கராக இருக்கும். ஒரு செல் தான் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான் இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து ஹோல்டு ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து சப்ஸ்ட்ரேட்டத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி லென்த்தாக வந்திருக்கும். மேலே வந்து இந்த பூ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். பட் இது எல்லாம் சேர்த்து ஒரே செல்லு தான். இதுதான் அசிட்டபுலோரியாவோட ஸ்ட்ரக்சர். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ லாங்கஸ்ட் செல் யூனிசெல்லுலார் ஆல்கே அசிட்டபுலோரியா பிளான்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ்னு பார்த்தா எப்படி வந்து நமக்கு சைஸில் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வேரி ஆகியிருக்கோ அதே மாதிரி ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஹியூமனோட WBC ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் கிடையாது. அதே ஸ்மூத் மசில் செல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸ்பிண்டில் ஷேப்னா என்ன, சென்டரில் பல்ஜாகவும் ரெண்டு சைட்லேயும் நேரம் குறுகலாகவும் இருந்தால் நம்ம கண் மாதிரி நடுவில் வீங்கி இருக்குது, பெருசாக இருக்குது, ரெண்டு எண்டலையும் குறுகலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அதை ஸ்பிண்டில் ஷேப் அப்படிம்போம். அதுக்கடுத்து கொயினோசைட்ஸ், போரிஃபரா ஸ்பாஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டல் மசில் செல் ரெக்டாங்குலராக இருக்குது. தென் ஃப்ளேம் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேம் செல்ஸில் உள்ள இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சிலியா. இந்த சிலியாவோடு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளேம் செல்ஸ் வந்து சொலனோசைட்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸ்க்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எங்கே இருக்குன்னா பிளாட்டி ஹெல்மின்தஸில் இந்த ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நர்வ் செல்ஸ் பாருங்கள், பிரான்ச்சுடாக இருக்குது. இங்கேயும் பிரான்ச் இருக்குது, மெயின் செல்லில் பிரான்ச்சாக இருக்குது, இந்த பாடி ஆஃப் த செல்ஸ்லையும் எங்கேயுமே வந்து நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது. ஸோ பிரான்ச்சோட அண்ட் இலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய செல்லுன்னு கேட்டால் நியூரான்ஸ், நர்வ் செல்ஸ். கோப்ளட் செல்ஸ் அப்படிங்கிறது கிளாண்டுலார் செல், கிளாண்டோட இருக்கும் சம்திங்ஸ் அது வந்து செக்ரேட் பண்ண போது, மியூக்கஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுறது கோப்ளட் செல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பைகான்கேவ், ரெண்டு சைடும் இந்த மாதிரி குழியாக இருக்கிறது ஹியூமன் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ். ஏன், இதில் நியூக்ளியஸ் இல்லை, அதனால் நியூக்ளியஸ் இல்லாதனால நடுவில் குறுகி போயிடுது. பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்குன்னா டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது இது அதிகப்படியான ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது எப்பித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ராகோட ஆர்பிசி வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியேட்டட், இது வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸோடு இருக்கக்கூடிய ஆர்பிசிக்கு எக்ஸாம்பிள்
ஃப்ராக். நெக்ஸ்ட்டு பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் காட் செல்ஸ் பாருங்கள், கிட்னி ஷேப்லேயும் இருக்குது அண்ட் டம்பிள் ஷேப்லேயும் இருக்குது. டம்பிள் ஷேப்பில் இருக்கிறது மோனோகாட் பிளான்ஸில் இருக்கும், கிட்னி ஷேப்பில் இருக்கிறது டைகாட் பிளான்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஷேப் பிளான்ட்லேயும் டிஃபர் ஆகுது, வேரி ஆகுது. அண்ட் தென் மீசோஃபில் செல்ஸ் பாருங்கள், சர்க்குலராக இருக்குது, இதுக்குள்ளே குளோரோபிளாஸ்ட் இருக்குது. மீசோஃபில் செல்ஸ்னால் ஃபில்னா லீஃப், மீசோனா மிடில், லீஃபோட மிடில் பார்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸை தான் நம்ம மீசோஃபில் செல்ஸ் அப்படிமோ. அதே மாதிரி பிளான்ஸில் ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா, ட்ரக்கீட்ஸ் வந்து இலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும், அதில் நிறைய பிட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரக்கீட்ஸ் ஆர் இலாங்கேட்டட் செல்ஸ். இந்த மாதிரி பிளான்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் ஈவன் இன் பாக்டீரியா, ரவுண்டாக இருந்தால் காக்கை அப்படிம்போம், இந்த மாதிரி உருளையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறத நம்ம பேசில்லஸ் அப்படிம்போம். அதே மாதிரியே இந்த கமா ஷேப்பில் இருக்கிறத விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாவில் கூட மைக்ரோ ஆர்கானிசத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. அப்போ ஷேப்ஸ்னு பார்க்கும்போது பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, ஷேப்ஸ் ஆல்சோ ஹைலி வேரியிங். ஸோ ஷேப் ஆஃப் த செல்லும் பர்டிகுலராக செல் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இதோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்னு ரெண்டு செல் இருக்குது, பேஸ்டு ஆன் த டைப் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை பொறுத்து நம்ம ப்ரோகேரியாட் யூகேரியாட்டுன்னு பிரிக்கிறோம். நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல மூணு பார்ட் ஆக்சுவலாக இருக்கும். என்னென்ன பார்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூக்ளியார் மெம்ப்ரெயின் இருக்கணும். நியூக்ளியார் மெம்ப்ரெயின், தென் நியூக்ளியார் மெம்ப்ரெயின்குள்ளே நியூக்ளியோலஸ் இருக்கணும். இது ஒன் டு மெனி இருக்கலாம், எக்ஸாக்டாக ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் டு மெனி நம்பர் வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நியூக்ளியோ பிளாசம்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியோ பிளாசமில் நமக்கு குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலமில் தான் நமக்கு டிஎன்ஏ இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மூணு பார்ட் இருந்தால் தான் நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் ட்ரூ நியூக்ளியஸ் இருந்தால் யூகேரியாட், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருந்தால் யூகேரியாட். மெம்ப்ரெயின் பவுண்டாக இருக்கும், அட்வான்ஸ்டு நியூக்ளியஸாக இருக்கும். ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நியூக்ளியாய்டு அப்படிம்பாங்க. நியூக்ளியாய்டு ஓஐடின்னு வந்தாலே லைக் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம், நியூக்ளியஸ் லைக். ஆனால் நியூக்ளியஸ் இங்கே இல்லை, இந்த மூணுமே இருக்காது. நியூக்ளியர் மெம்ரெயின் இல்லை, நியூக்ளியோலஸ் இல்லை, நியூக்ளியோபிளாசம் இல்லை, இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் நியூக்ளியாய்டு. நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது, ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசத்தில் இருக்குது. ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசத்துக்கு என்ன எக்ஸாம்பிள், பாக்டீரியா, மைக்ரோபிளாஸ்மா. யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்துக்கு என்ன எக்ஸாம்பிள், கிங்டம் ஃபங்கை, கிங்டம் அனிமலியா, கிங்டம் பிளான்ட்டே, கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. மொத்தம் வந்து அஞ்சு கிங்டமாக நம்ம விட்டேக்கர் கிளாஸிஃபை பண்ணார் ஆர்கானிசத்தை. அதில் மொனிரா கிங்டம், மொனிரா கிங்டம், மொனிரா வந்து ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் ப்ரோகேரியாட் செல்லாம் மொனிரா கிங்டத்தில் வச்சுட்டாரு. ஃபங்கை, அனிமாலியா, பிளான்ட்டே, ப்ரோட்டிஸ்டா, இது எல்லாமே யூகேரியாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, தெர் இஸ் நோ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இன் ப்ரோகேரியாட். மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்னால் என்ன, எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பாரட்டஸ், லைசோசோம்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நியூக்ளியஸ், இது எல்லாமே மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இதெல்லாம் ப்ரோகேரியாட்டில் கிடையாது, யூகேரியாட்டில் அது எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் செல்ஸ்னு பார்க்கும்போது யூனி செல்லுலார்னால் த என்டையர் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல், ஒன் செல்டு ஆர்கானிசத்தை தான் நம்ம யூனி செல்லுலார் சொல்லலாம். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னா என்ன, மேட் அப் ஆஃப் செவரல் செல்ஸ், அனிமல் கிங்டம், பிளான் கிங்டம்னு எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் கான்சன்ட்ரேட் அபவுட், சைஸ், ஷேப் அண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.